நலம் நலமறிய ஆவல் வெத்தல பாக்கு அப்படின்னாவே அது ஏதோ நம்ம தாத்தா பாட்டிக்கு தொடர்புடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம் இதன் காரணமாக தான் வெத்தலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய அற்புதங்களை தெரிஞ்சுக்காமையே நம்ம விட்டுடுறோம் அதனால இப்போ வெற்றிலையுடைய ஆச்சரியங்களையும் மருத்துவ குணங்களையும் பார்க்க போறோம் வெற்றிலைங்கிறது பிப்பரிசி இனத்தைச் சேர்ந்த ஒரு கொடி அதனால தான் வெற்றிலை கொடின்னு சொல்றாங்க மற்ற நாடுகளை விட நம்ம தான் வெத்தலை போடக்கூடிய பழக்கம் ரொம்ப இருக்கு சாப்பாட்டுக்கு பிறகு வீட்டில் பெரியவங்க வெற்றிலை போடுவதை ஒரு பழக்கமாகவே கூட கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கூட இந்த வெத்தலை கட்ட வைப்பாங்க இந்த இலைக்குள்ள விட்டமின் சி தயமின் நியாசின் ரிபோஃப்ளேவின் கரோட்டின் கால்சியம்னு ஏகப்பட்ட வைட்டமின்கள் நெறிஞ்சி கிடக்குது வெத்தலைய பயன்படுத்தும் போது அதனுடைய காம்பு நுனி நடுநரம்பு எல்லாத்தையுமே நீக்கிட்டு தான் உபயோகிக்கணும் வெத்தலையில கால்சியம் இரும்புச்சத்து அதிகமா இருக்கு உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய இந்த வெற்றிலை தாய்ப்பால் சுரப்பியா இருக்கு வாய் நாற்றத்தை போக்குது இந்த வெத்தலை வயிற்றில இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டது மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுக்கறதுனால படிக்கிற குழந்தைங்களுக்கு வெற்றிலை சாறு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகரிக்குமா இதான் அளவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைபாடும் நீங்கும் வெற்றிலையோடு பாக்கு குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பசி எடுக்காதவங்களுக்கு பசி எடுக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் வாய் நாற்றம் இருக்கிறவங்க மாலை நேரங்களில் வெத்தலை அதிகமாகவும் பாக்கு சுண்ணாம்பெல்லாம் கொஞ்சம் குறைவாகவும் போட்டு மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாகிடும் ஒரு வெத்தலைக்குள்ள ஐந்தாறு துளசி இலைகளை வைத்து சிறிது கசிக்கு புழிய வரக்கூடிய அந்த சாற்றை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி இருமல் குணமாகும் செரிமான ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துதை நம்ம உடம்புல வெட்டுகள் சிராய்ப்புகள் தடிப்புகள் எல்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த வழியை போக்குறதுக்கும் இந்த வெற்றிலையை நாம பயன்படுத்தலாம் இளஞ்சூடான வெற்றிலையை பேஸ்ட் மாதிரி செய்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல தடவணும் அப்படி செய்தோம் அப்படின்னா வெற்றிலையில் இருக்கக்கூடிய சாறு உடலில் இருக்கக்கூடிய உள் வழியை அகற்றும் ஆயுர்வேத சிகிச்சையில இந்த நிறையவே மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் பெறுவதற்கு வெற்றிலை சாப்பிட்றதுக்கு வலியுறுத்துறாங்க இரவில் வெற்றிலையை நசுக்கி தண்ணீர்ல போட்டு வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடிச்சாங்க அப்படின்னா வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது குடல் இயக்கத்தை எளிதாக்கும் அதே மாதிரி சுவாச பிரச்சனைகளுக்கும் வெற்றிலைகள் அரும்பருந்தாய் இருக்கு இருமல் சளி தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெற்றிலை உதவுது மார்பு நுரையீரல் அடைப்பு ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்க வெத்தலையை பயன்படுத்தலாம் இந்த வெத்தலையில சிறிது கடுகு எண்ணெயை தடவி சூடாக்கி மார்பின் மீது வச்சாவே போதும் நிவாரணம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் சில வெற்றிலைகளை ரெண்டு கப் தண்ணீரில் போட்டு ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை போன்றவற்றை சேர்த்து கொதிக்க வைக்கணும் ரெண்டு கப் தண்ணீர் ஒரு கப் தண்ணீர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டோம் அப்படின்னா அனைத்து சுவாச பிரச்சனைகளும் காணாம போயிடும் வெற்றிலை ஒரு ஆன்டிசெப்டிக் நிறைந்த இலையும் கூட காரணம் இந்த வெற்றிலைகள்ல பாலிஃபினால்கள் அதிகம் காணப்படுது ஆர்த்தரைட்டிஸ் கீழ்வாதம் சிகிச்சைகள்ல இந்த வெற்றிலைய அதிகமாக பயன்படுத்துவாங்க பூஞ்சை தொற்றுகளை ஒழிக்கவும் வெற்றிலை உதவுது வெற்றிலைக்குள்ள ஏகப்பட்ட நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நிறைஞ்சிருக்கு இவைகளை நாம மெல்லும்போது போது வாயில் வசிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போயிடுது மேலும் வாய் துர்நாற்றத்தை நீக்குது பல்வழி இருவழி வீக்கம் மற்றும் வாய்வழி தொற்று போன்றவற்றை இந்த வெற்றிலை நீக்குது வெற்றிலையோடு நிறைய பேர் புகையிலையும் சேர்த்து போடுவாங்க அப்படி போடும்போது வாய்வழி புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகரிக்கும் ஆனால் வெறும் வெற்றிலையில புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் நிரம்பி இருக்கு அதனால புகையிலையை போடாதீங்க வெற்றிலை மட்டும் சாப்பிடுங்க அதுவும் அளவா